அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் கதிர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தர்ஸ் சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, தி காட் வாட்சர். அந்த வீடியோவில் நீங்கள் நிறைய கேள்விகள் சிம்பிள் சார்த்து கிட்ட கேட்டிங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கிட்ட நிறையா பேர் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. அதற்கான விடையும் அதற்கான உண்மையும் இங்கே உடைக்கப்படும் நான் சொல்கிறேன். நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம யாருடைய உழைப்பையும் குறை சொல்வது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அவங்க இந்த வீடியோ கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட வலியும் வேதனையும் நமக்கு புரியுமா அப்படின்னா வந்து பல பேருக்கு புரியலாம், சில பேர்த்துக்கு புரியாமலும் போகலாம். ஆனால் ஒரு வீடியோவை கொடுக்கறது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமமாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோவை வந்து நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிம்பிளி சரத்தாகட்டும் யாராகட்டும் அவங்களுடைய மனவலிகள் அதிகம். ஒரு வீடியோவை கொடுக்கும் வரை அவங்களுடைய வேதனைகளும் வலிகளும் அதிகம். அதனால் அவங்க வீடியோவில் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம குறை சொல்வது நம்ம நோக்கமும் இல்லை, ஆசையும் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உழைப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய சொத்து. அதை வந்து நம்ம எந்த இடத்துலையும் பங்கமோ இல்லை அவமானமோ படுத்துறது தவறான விஷயம். சில பேர் சில வீடியோக்களை போட்டு அசிங்கப்படுத்தலாம், அது மிக மிக தவறான விஷயம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்களை போகலாம். யார் அந்த மர்ம உருவம், என்ன நடக்குது அப்படிங்கிறத விரிவாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளி சார் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மர்ம உருவம் ஒரு லைட் கொண்டுட்டு, ஒரு அறிக்கை லைட், அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க அறிக்கை லைட்டுன்னு, அந்த லைட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு மர்ம உருவம் போகுது. அதை சிம்பிளி சரத்தவர்கள் கேட்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட போன ஒரு நபருக்கு ரத்த வாந்தி வருது. இதெல்லாம் எதனால் நடக்குது, இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மை தான். ஏன்னா அவங்க வந்து எந்த இடத்துலையும் அவங்க பொய்யா இதை காட்டலை, ஆனால் உண்மையான நிகழ்வுகள் அந்த இடத்துல நடந்திருக்கு. அவங்க போனது அமாவாசை தினத்தன்று போயிருக்காங்க. அந்த இடத்துல ஆத்மாக்கள் இருக்கா இல்லையாங்கிறதையும் தாண்டி இந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதற்குண்டான காரணம், அது எதனால் அந்த உருவம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அமாவாசை தினத்தன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா, பல சாங்கீதங்கள் பண்ணப்படும். பேயோட்டுறதாகட்டும், பல விஷயங்கள் நம்மளுக்கு திருஷ்டி ஏற்பட்டால் திருஷ்டி சுற்றி போகிற ஒரு விஷயமாகட்டும், பல விஷயங்கள் அமாவாசை தினத்தன்று நம்ம செய்கிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, அன்னைக்கு சக்தி வாய்ந்த ஒரு இரவாக இருக்குது. எப்போவுமே அமாவாசை தினத்தன்றைக்கு சக்தி வாய்ந்த ஒரு இரவாக இருக்குது. அது ஆத்மாக்களாகட்டும் கடவுளுக்காகட்டும் எல்லாருக்குமே அந்த சக்தி வாய்ந்த ஒரு நம்பிக்கை இந்து மதத்தில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தன்று நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், அந்த இரவில் செய்யக்கூடிய விஷயம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம முன்னோர்களும் பெரியோர்களும் நம்பிக்கையுடன் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த மர்ம உருவம். அந்த மர்ம உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தன்று அங்காளம்மனுக்கு, அதாவது அங்காளம்மனுக்கு பல பேர் பல விஷயங்கள் செய்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று, ஆண்கள் வந்து பொதுவாக அன்று வேடமிட்டு சில விஷயங்கள் செய்கிறது வழக்கம். அது சிவராத்திரி அன்னைக்கு செய்வாங்க. ஆனால் ஒவ்வொரு அமாவாசையும் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சாங்கீதம் சமுதாயத்துக்காக இந்த விஷயங்களை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் பரிகாரங்களுக்காக அவங்க ஜோசியக்காரர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கோயிலில் யாராவது சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி தான் இந்த விஷயம் நடந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒருத்தர் வந்து வேஷமிட்டு அன்று போனது ஒரு பெண் கிடையாது, சரத் பார்த்தது ஒரு பெண்ணே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன், அது ஒரு பெண் கிடையாது, மனிதன் தான். ஆனால் வந்து பேசக்கூடியாத சூழ்நிலையில் தான் அவங்க போனாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கான பரிகார பூஜை நடத்தி ஒரு வேடம் விட்டு, பெண் வேடம் விட்டு அவங்க வந்து அந்த லைட்டோடு போய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எலுமிச்ச கனியும் அந்த விபூதியும் அந்த பேய் விரட்டப்பட்ட அந்த முடியும் அதை வந்து ஒரு இதில் போட்டு பெண் வேடமிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க போய் செய்கிற சாஸ்திரங்களை செஞ்சு ஒரு மரத்தில் அந்த முடியை அடிச்சுட்டு வர்றதுக்காக தான் அவங்க போகிறாங்க. அந்த டைமில் அவங்க வந்து சரத்தை பார்த்தாலோ பேசினாலோ நிச்சயம் வந்து அந்த பேய் திரும்பி வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து சீக்கிரமாக மறைஞ்சு அவங்க வந்து தெரியாமல் போகிறாங்க. அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் சரத்தவர்கள் பார்த்துட்றாங்க. இதனால் அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணிடுவாங்களோ, சில விஷயங்கள் வெளியில் வந்துடுமோன்னு பயந்து போனாங்களோ, இல்லை வந்து தெரியாமல் போகணுங்கிறதுக்காக போனாங்களோ தெரியல. ஆனால் காட்டுக்குள்ளே அவங்க அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்காங்க, சரத்துக்கு தெரியாமல் மறையணும்னு சில விஷயங்களையும் செஞ்சுருக்காங்க. அதுதான் அங்கே நடந்த உண்மை. சரி, அப்படி இருக்கும்போது அவருக்கு ரத்த வாந்தி எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். அவர் ஒரு ரிச்சுவல் பண்ணுறாரு, பயங்கரமான ஒரு ரிச்சுவல் அதை பண்ணுறாரு. நான் பொதுவாகவே என் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன், இது ரிச்சுவலுங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது அமாவாசை தினத்தன்று அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம்.
ரிச்சுவலை பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினத்தன்று செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா அவருக்கும் அமைஞ்சிருச்சு. அவர் அந்த ரிச்சுவலை செஞ்சிட்டு இருக்கும்போது சில விஷயங்களும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அங்கே பக்கத்தில் இருக்கிற கோயில்லையாகட்டும் அந்த காட்டுக்குள்ளேயாகட்டும் பல பேர் பல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாங்க அமாவாசை தினத்தன்று. இவங்க நினைச்சாங்க நம்ம மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே போயிருக்கணும், ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே பல பேர் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பல பூஜைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது தெரியாமல் அமாவாசை தினத்தன்று இவங்க முயற்சி எடுத்தது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த இடத்துல வந்து அவர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பூஜையை முடிச்சுட்டு அவர் எந்திரிச்சு முடிக்கல, அந்த பூஜையை அவர் முழுசாக முடிக்கல. சரத் எங்கன்னு கேட்டுட்டு காணோம் சொன்னோன்னே இவர் நான் வர வரைக்கும் யாரும் சத்தம் போடாதீங்க என்னை தேடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் அவர் போய் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் ரத்த வாந்தியோட கிடக்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு பூஜைக்காக போயிட்டுருக்காங்க, கடவுள் வேடம் அணிந்தோ இல்லை வந்து பல அங்காளம்மன் வேடம் அணிந்தோ இல்லை வந்து சில விஷயங்களுக்காகவோ அவங்க வந்து ஒரு உருவத்தில் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் சரத் அவர்கள் அந்த உருவத்தை பார்த்தாலும் நேருக்கு நேர் நின்னாலோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆத்மா சக்தியோ இல்லை வந்து சரத்துக்குண்டான ஒரு சரத் இல்லை அவர் போனவர் சாரி அவர் போனவருக்கு அந்த பயம் ஏற்பட்டு அவர் வந்து ஒரு அதிர்ச்சியில் கூட விழுந்து ரத்த வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவங்க வந்து தாக்கப்பட்டாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியல, ஆனால் அவருக்கு வந்து அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. சில விஷயங்கள் நேருக்கு நேர் போகும்போது சில விஷயங்கள் நடக்கும், அதுதான் அவருக்கும் நடந்துச்சு. இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம், முழுமையான விஷயம். எந்த இடத்துலையும் வந்து ஒரு பொய்யை சொல்லணுமோ இல்லை மக்களை ஏமாற்றணுமோ முட்டாளாக்கணுங்கிறதோ சரத்துக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யாருக்கும் ஆசைகள் கிடையாது. மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுடைய சூழ்நிலைகளும் வழிகளும் புரிஞ்சுக்குங்க. நிச்சயம் அன்றைக்கு வந்தது ஒரு உருவம்தான், அது மனித உருவம்தான். அது வந்து பேயா பிசாசா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட அந்த நேரத்தில் சரத் அந்த பார்த்த உருவம் மனித உருவம். சில இடங்களில் ஆத்மாக்களை பார்த்துருக்கலாம் காத்தியிருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல காட்டக்கூடிய ஒரு விஷயம் மனித உருவம், வேடமிட்டு போகிற ஒரு மனித உருவம். அமாவாசை தினத்தன்று மக்களின் பார்வையில் படாமல் தான் அந்த வேடத்தோடு போகணும். அவங்க முகத்தை காட்டக்கூடாது எந்த நேரத்துலையும், யாரும் அவங்க முகத்தை பார்த்துடக்கூடாது. அவங்க கொண்டு போகிற ஒரு விஷயம் அப்படி, அதனால தான் வந்து அவங்களும் மறைஞ்சு மறைஞ்சு போகிறாங்க. வேறு ஒரு விஷயம் இல்லை, தி காட் வாட்சரில் நடந்த ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நிச்சயம் இதை வந்து சரத் அவர்கள் சொன்னால் தான் நமக்கு முழுமையான விளக்கங்கள் தெரியும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இதில் ஒன்றும் விஷயம் இல்லை, அவரை குறை சொல்லவோ நமக்கு எந்த நோக்கமும் இல்லை ஆசையும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். நன்றிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.